இன்னைக்கு இந்த வேண்டுதல் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக என்னென்ன வேண்டிப்பா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சின்ன விஷயத்துலேருந்து எடுத்துப்போம். யதார்த்தமாக ஒரு காணிக்கை எடுத்து வைப்பா, 11 ரூபா 101 ரூபா வச்சு ஒரு காணிக்கை எடுத்து முடிஞ்சு வைப்பா. அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் உண்டியலில் போடுறது வழக்கமாக இருக்கும். ஒன்று. அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பிள்ளையாருக்கு வந்து 108 தேங்காய், 27 தேங்காய் வேண்டிக்கிற அப்படின்னு வேண்டுதல் இருப்பா. அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் விரதம் இருப்பா. கிருத்தி கிருத்தி அபிஷேகம் பண்ணுறது, நான் வந்து இந்த நாளன்னைக்கு இந்த நட்சத்திரத்து அன்றைக்கி விரதம் இருக்கேன், அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிறதா இருப்பா. சில பேர் பார்த்திங்கன்னா முடி காணிக்கை குடிக்கிறேன் அப்படின்ற வேண்டுதல்கள் இருப்பாள். அங்க பிரதட்சணம், அடி பிரதட்சணம், இந்த மாதிரி பிரதட்சண வேண்டுதல் இருப்பாள். நான் வந்து உண்டியலில் வந்து வேல் சாத்துறேன், கண்மலர் சாத்துறேன் அப்படிங்கிற வேண்டுதல் இருக்கும். சில பேர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், நான் வேண்டியிருக்கேன் திருமாங்கலத்தை போட்டதாக வேண்டியிருக்கேன். ஆக்சுவலி அப்படி வேண்டப்படாது, இதை புதுசாக வாங்கி தான் இங்கே உண்டியலில் சாத்தணும், அப்படி வேண்டுதல் வச்சுட்டுருக்கவா இருப்பாள். அதே மாதிரி சாமிக்கு புடவை வாங்கி சாத்துறேன், மாலை வாங்கி சாத்துறேன், எலுமிச்சப்பழ மாலை சாத்துறேன் அப்படிங்கிற வேண்டுதல் அப்படின்றத வேண்டுதல்கள் இருப்பா. இதெல்லாம் வேண்டுதலாக வைக்கக்கூடியது. சில பேர் அந்த காரியத்தை செய்து அதுக்கப்புறம் இந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதையும் வேண்டுவா. பாருங்கள், ஒன்று வந்து அந்த காரியம் நடந்தால் நான் வந்து இதை செய்கிறேங்கிற ஒரு வேண்டுதல் இருக்கும். இன்னொன்று, இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிபாட்டு முறைகளை பண்ணுவாங்க. இந்த இரண்டுமே நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 11 வாரம் நான் இந்த விளக்கு ஏற்றுறேன், 108 நாள் இந்த பூஜை பண்ணுறேன், இந்த மாதிரி வேண்டுதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இரண்டு விதமான வேண்டுதல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று, காரியம் நடக்கிறதுக்காக மனசில் வேண்டி வைக்கிறது. இன்னொன்று, காரியம் நடக்கணும் அப்படின்னு அவள் அந்த ப்ராசஸிங்லேயே இறங்கிடுவாங்க, அதை வந்து உடனே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி இந்த இரண்டு வேண்டுதலும் இறைவன் நிச்சயமாக அனுகிரகம் கொடுப்பாருங்கிறது தான் உண்மை. அப்படி வேண்டும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செய்த வேண்டுதல், நீங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டுதலை நீங்கள் இன்னும் உங்களுக்கு பலமாக நடக்கணும், இன்னும் எனக்கு சக்ஸஸாக நடக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த வேண்டுதல் ஆரம்பிக்கும் போது பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேண்டுதல் ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு இந்த வேண்டுதல் ஆரம்பித்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா, குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அதேமாதிரி பிள்ளையார் வழிபாடு, இந்த மூணையும் செய்து பாருங்கள். இந்த வேண்டுதல் ஸ்டார்டிங் டு எண்டிங் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நிறையா பேருக்கு இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பயணம், அதாவது இந்த பண ஈர்ப்பு விதி, நான் லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் கொண்டு இருக்கிறவாளுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மணி மகுடமாக இருக்கணும்னு சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர, உங்களை ஜோதிஷாச்சார ஜோதிஷ சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.